மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து துறைகளில் இந்த 100 நாட்களில் மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு வேலைக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15,000 பேருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய துறைகளில் அரசு வேலைக்கு சேருவதற்கு 15,000 பேருக்கு வேலைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், அனைத்து மக்களும் நடுத்தர மக்கள் எல்லாம் எதிர்பார்த்தது. கிட்டத்தட்ட 23 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பயனடையும் விதத்தில் 50% மினிமம் அவங்களுக்கு 50% பென்ஷன் சேலரியில் 50% பென்ஷனை உறுதிப்படுத்தக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா ரொம்ப நாளாக மக்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அதை நான் அவர்களுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 23 லட்சம் ஊழியர்கள் பயன்பெறும் விதத்தில் இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறும் விதத்தில் ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் கார்டு 5 லட்சம் ரூபாய் பெறுமானம் உள்ள அந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் இதில் பயனடைய வேண்டும் என்று இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கிறது. இதில் 6 கோடி சீனியர் சிட்டிசன்ஸ் இதில் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே போல் சுகாதாரத்தில் பேசும் பொழுது கிட்டத்தட்ட 75,000 புதிய மெடிக்கல் சீட்ஸ்கள் இதில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 3 கேன்சர் மருந்துகளுக்கு வரிவிலக்கு, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு வரிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.